Hi friends, I am Mrs. Karthik. Welcome to our channel. In the video, we will talk about science and one-liner questions. We will talk about questions in the part of உறுப்பு மண்டலங்கள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு 70 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் அணுக்கரு திரவம் அல்லது நியூக்ளியோ பிளாசம். உட்கருவின் வெளியே உள்ள திரவம் சைட்டோ பிளாசம். செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. சைட்டோ பிளாசத்திற்கு உள்ளே காணப்படும் உறுப்பு மைட்டோகாண்ட்ரியா. கோள் அல்லது குச்சி வடிவிலான இரட்டை சவ்விலான நுண்ணுறுப்பு மைட்டோகாண்ட்ரியா. தாவரங்களின் உணவு தயாரிப்பாளர்கள் பசுங்கணிகம். தாவரங்களின் வெவ்வேறு நிறங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் கணிகங்கள். நான் எவற்றை தொடுகிறேனோ அவை அழியும் என்ற செல்லின் கூற்று லைசோசோம். எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன அமைதியாக இருக்கவும் இந்த செல்லின் கூற்று எண்டோபிளாச வலைப்பின்னல்கள். நான் சொல்வதை மற்றவர்கள் செய்வார்கள் இந்த சொல்லின் உட்கூற்று உட்கரு. உட்கரு இன்றி காணப்படும் இரத்த செல் வகை சிவப்பு இரத்த செல்கள். உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் முதல் முதலில் எந்த தொகுதியில் தோன்றியது? தட்டைப்புழுக்கள் தொகுதி. இதயம் மூளை போன்ற உறுப்புகள் உருவாக காரணமானது திசுக்கள். தோல் மற்றும் தோல் சுரப்பிகள் போன்ற உறுப்புகள் உள்ள மண்டலம் புறச்சட்டக மண்டலம். பிட்யூட்ரி தைராய்டு பாராதைராய்டு அட்ரினல் கணையம் போன்ற சுரப்பிகள் காணப்படும் மண்டலம் நாளமில்லா மண்டலம். சுவாச வாயுக்கள் ஊட்டச்சத்து பொருட்கள் போன்றவற்றை கடத்துதல் எந்த மண்டலத்தை சார்ந்தது? இரத்த ஓட்ட மண்டலம். ஆதார வடிவம் மற்றும் உடலுக்கு ஓர் அமைப்பை தரும் மண்டலம் எலும்பு மண்டலம். அனைத்து உறுப்பு மண்டலங்களின் செயல்களையும் ஒருங்கிணைக்கும் மண்டலம் நாளமிலா மண்டலம். மனித செரிமானமானது எத்தனை படிநிலைகளில் திகழ்கிறது? 5 படிநிலைகளில். செரிமான மண்டலம் எத்தனை தொகுப்புகளின் உறுப்புகளை கொண்டுள்ளது? 2 உறுப்புகளை கொண்டுள்ளது. ஒரே தசையிலான சுருண்ட மற்றும் குழாய் வடிவ அமைப்பை கொண்டிருப்பது உணவு பாதை. குடல்வால் கோலன் மற்றும் மலக்குடல் உள்ளடங்கி இருப்பது பெருங்குடல். காற்று குழாய்களை உணவு குழாயையும் பிரிப்பது டேஷ் வாய்க்குழியின் மேல் அன்னம். மனிதர்களின் வாழ்நாளில் பற்கள் எத்தனை தொகுப்புகளாக உருவாகின்றது? 2 தொகுப்பு. 2 தொகுப்பில் உருவாகும் பற்களின் எண்ணிக்கை 32. நிரந்தர பற்களானது அமைவு மற்றும் பணிகளின் அடிப்படைகளில் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 4 வகை. வெட்டுப்பற்கள் மற்றும் கோரைப்பற்கள் முறையே எத்தனை? டேஷ் 8 மற்றும் 4. முன்கடவாய்ப்பற்கள் மற்றும் பின்கடவாய்ப்பற்கள் முறையே எத்தனை? 8 மற்றும் 12. வாய்க்குழிக்குள் எத்தனை இணை உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றன? 3. உமிழ்நீர் சுரப்பிகள் ஒரு நாளைக்கு சுமார் எவ்வளவு லிட்டர் பிசுபிசுப்பான திரவத்தினை சுரக்கின்றது? 1.5 லிட்டர். நமது நாக்கை மேலே விழுங்க விடாதவாறு தடுக்க உதவும் சவ்வு பிரணூலம் சவ்வு. உணவு குழலின் நீளம் 22 சென்டிமீட்டர். இறப்பையானது உணவு குழாய்க்கும் சிறு குடலுக்கும் இடையே எந்த வடிவத்தில் காணப்படும்? ஜே வடிவத்தில். பால் புரதமாகிய கேசினை உறைய வைத்து மற்றும் புரத செரிமானத்தை அதிகரிப்பது டேஷ் ரென்னின். ஆஞ்சியோடென்சினே ஜென்னை ஆஞ்சியோடென்சின்னாக மாற்றுவது டேஷ் ரெனின். இறப்பை சார் உடல் செயலின் தந்தை எவர்? வில்லியம் பியூமாண்ட். இறப்பையிலுள்ள அமிலங்களில் செரிமானத்திற்கு முக்கிய பங்காற்றும் அமிலம் டேஷ் செறிவுமிக்க ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். உணவு கால்வாயில் மிகவும் நீளமான பகுதி டேஷ் சிறு குடல். உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி டேஷ் கல்லீரல். இரத்த உறைதலுக்கு பயன்படும் ஃபைப்ரினோஜன் மற்றும் புரோதமின் ஆகியவற்றை உருவாக்குவது கல்லீரல். மருந்து பொருட்கள் மற்றும் ஆல்ககாலின் நச்சுத்தன்மைகளை நீக்குவது கல்லீரல்.
பிளவுபட்ட இலை போன்ற அமைப்பினை உடைய சுரப்பி டேஷ் கணையம். நுரையீரல் காற்றுக்கும் இரத்தத்திற்கும் இடையே டேஷ் மற்றும் டேஷ் பரிமாணத்தை நடைபெறுகிறது. ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. நமது நுரையீரலில் டேஷ் மில்லியன் காற்று நுண்ணறைகள் உள்ளன. 480 மில்லியன் நுரையீரல்களுக்குள் காணப்படும் காற்று நுண்ணறைகளின் மொத்த பரப்பு டேஷ் 2000 சதுர அடிக்கு மேல். கடுமையான உணவு உடல் செல்களின் உடல் செயல்களின் போது நமது சுவாச வீதம் நிமிடத்திற்கு எத்தனை முறைக்கு மேலாக இருக்கும்? 25 முறைக்கு மேல். மூலக்கூறுகள் அதிக செறிவுடைய பகுதியிலிருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு தானாகவே இடப்பெயர்ச்சி அடையும் நிகழ்வு டேஷ் பரவல். சவ்வூடல் பரவல் எத்தனை நிலைகளில் வகைப்படுத்தப்படுகின்றது? டேஷ் 3 நிலைகளில். ஊடு பரவல் ஒழுங்குபாடு என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஹோபர். காற்றுள்ள சுவாசத்தின் சமன்பாடு டேஷ் குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நீர் பிளஸ் ஆற்றல். காற்றில்லா சுவாசத்தின் சமன்பாடு வடிவம் டேஷ் குளுக்கோஸ் கிவ்ஸ் எத்தில் ஆல்ககால் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஆற்றல். நமது உடலில் உள்ள இரத்த குழாய்களின் எண்ணிக்கை டேஷ் 3. இரத்த சிவப்பணுக்கள் உருவாகும் இடம் டேஷ் எலும்பு மஜ்ஜை. ஒரு மனிதனின் சராசரி நாடித்துடிப்பு 1 நிமிடத்திற்கு 72 முதல் 80 வரை. நியூட்ரோஃபில்களில் உள்ள உட்கரு எத்தனை கதுப்புகளாக கொண்டுள்ளது? 2 மற்றும் 7 கதுப்புகள். எத்தனை இரத்த தட்டுகள் அல்லது த்ராம்போசைட்டுகள் 1 கன மில்லிலிட்டர் இரத்தத்தில் காணப்படுகிறது? 250,000 முதல் 400,000 வரை. நவீன உடல் செயலியலின் தந்தை யார்? வில்லியம் ஹார்வி. ஒற்றை அடுக்காலான எண்டோத்திலிய செல்களால் ஆனவை டேஷ் தந்துகிகள். இதய துடிப்பின் போது ஏற்படும் உராய்வு மற்றும் இயக்கத்தினால் ஏற்படும் காயங்களிலிருந்து இதயத்தை பாதுகாப்பது பெரிகார்டியம் திரவம். முதுகெலும்புகளின் இதய அறைகளில் முழுமையுற 4 அறைகள் உள்ளன டேஷ் ஊர்வன. மெல்லுடலிகள் முதுகெலும்பிகளில் உள்ள இதய துடிப்பானது எந்த வகை இதய துடிப்பு? மையோஜெனிக். ஏட்ரியோ வெண்டிகுலார் கச்சைகளை கண்டறிந்தவர் ஹிஸ். இரத்த வகைகளை கண்டறிந்தவர் ஹாரல் லாண்டிஸ்டீனர். ஏபி இரத்த வகையிலான ஏபி இரத்த வகையினை கண்டறிந்தவர் டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டைனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.